வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இது வந்து ரிவிட் இன்ட்ரோ தான், ஓகேங்களா? ரிவிட் எம்இபிக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ. 2023 பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுக்க போகிறோம். பட் ஏற்கனவே வந்து 2018 பேஸ் பண்ணி ஒரு ரிவிட் இன்ட்ரோ வீடியோ போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு இதில் வந்து அதில் உள்ள மாதிரி ஃபுல் டெப்த்துக்கெல்லாம் போக போகிறதில்ல, ஹிஸ்ட்ரிஸோ இல்லை சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம போக போகிறதில்ல. பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வேணும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வேணும்னா அந்த வீடியோவை பாருங்கள். பட் இதில் அப்டேட்டடாக என்னென்ன இருக்குது, அப்கிரேடேஷன் என்ன பண்ணியிருக்காங்க இந்த 2023ங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோ நம்ம வந்து ரிவிட் ஏற்கனவே இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோடெஸ்க்கு, ஓகே சாரி, ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆட்டோடெஸ்கில் போயிட்டு ரிவிட் 2023 அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அதனால் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே போனீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே நம்ம ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்துருப்போம், இங்கே மாடல்னு இருக்கும், அவ்வளோதான், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மாடல் ஃபேமிலிஸ்னு கொடுத்துருப்பாங்க, ஓகே. ஸோ மாடலுங்கிறது நத்திங் பட் ப்ராஜெக்ட். நீங்கள் உள்ளே போனும்போது ப்ராஜெக்ட்னு தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மாதிரி ரீசெண்ட் மாடல்ஸ் அண்டு ரீசெண்ட் ஃபேமிலிஸ். ஸோ இப்போ பேக்கர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு விண்டோ இந்த மாதிரி வரும், இங்கேயும் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் ஃபேமிலி, இங்கே பாருங்கள் நியூ ப்ராஜெக்ட் ஃபேமிலிஸ்னு வருது. ஸோ நியூ ப்ராஜெக்ட், ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் சிஸ்டம் டிஃபால்ட் மெட்ரிக்கே ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் டிஃபால்ட் மெட்ரிக் தான் வேணும், ஓகே. ஓப்பன் கொடுத்துக்கிறோம், ஓகே கொடுத்துட்டு, ஆக்சுவலாக இதுவும் சேம் ரிபன் ஃபார்மெட் தான், ஓகே. ரிபன் ஃபார்மெட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் ஸ்டீல், ஓகே. ஸோ இதில் என்ன ஒரு டூல் இருக்குது, நான் அதை எனேபிள் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீல்னு இருக்கும், அது இல்லாமல் ப்ரீகாஸ்ட்னு வேறு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ப்ரீகாஸ்ட் வேணால் இங்கேயே நம்ம எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? ஸோ ஆர்கிடெக்சர் டேப் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பில்டில் வந்து வால்ஸ், டோர்ஸ், ஃப்ளோர்ஸ், ரூஃப்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரேம்ப், ஸ்டேர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து மாடலில் எல்லாமே இங்கே பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் இங்கே இருக்கும். சில ஆப்ஷன்ஸும் மாற்றிருப்பாங்க, ஓகேங்களா? ரீஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீபோர் கப்ளர்னு கொஞ்சம் இருக்குது, நிறைய சேஞ்சஸ், கொஞ்சம் சில சேஞ்சஸ் இருக்குது இதில், ஓகே. ஸ்டீல், ஸ்டீல் கனெக்ஷன்ஸ், ஓகேங்களா? வெல்டு எப்படி வேணும், இந்த மிட்டர் நாட் ஜாயின்ஸ் எப்படி வேணும். அடுத்து ப்ரீகாஸ்ட் எப்படி வேணும் எதிர்ட்டும். ஸோ சிஸ்டம், சிஸ்டமில் அதே மாதிரி தான். பட் இங்கே என்னென்னா ஃபேப்ரிகேஷன் இன்பில்ட்டாக வந்திருப்பாங்க, P&ID கொலாபரேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? P&ID கொலாபரேஷன் வந்து ஆன்லைன் சர்வீஸ், ஸோ இதில் நம்ம இதில் பார்க்க முடியாது, ஓகேங்களா? ஸோ ஃபேப்ரிகேஷன் பார்ட், ஸோ நீங்கள் என்னென்னா எப்போதுமே ஃபேப்ரிகேஷன் பார்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரியல் டைம் பார்ட்டாக வரும். ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் எக்யூப்மெண்ட் இங்கேயே கொண்டாந்து வச்சுருப்பாங்க, ஸோ நம்ம இங்கே லோட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? மீதி ஆஸ் யூஷுவல் இன்சர்ட். ஸோ இன்சர்ட்டில் போய்ட்டு நான் லிங்க்கை ரிவிட் பண்ணுறது, ரிவிட்டை லிங்க் பண்ணுறது, ஐஎஃப்எஸ்சி கேடு எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். அங்கே யூஸ்ஃபுல்லாக ஒன்று தான் அனடேட், அதே மாதிரி தான் டீட்டெயில் லைன் எல்லாமே நம்ம பிளஸ் தான் அனலைஸ். இங்கே வந்தோம்னா தான் ஒரு சின்ன சேஞ்ச், இந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஷெடியூலில் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோடுங்கிற காலம் இங்கே இருக்காது, 2022 தூக்கிட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எனர்ஜி ஆப்டிமைசேஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கும் எனர்ஜி ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த விண்டோவை தெளிவாக தெரியணும்னா என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அங்கே தூக்குற மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸில் இங்கே ஸ்ட்ரக்சர் அனலிசிஸ் டூல்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம தூக்கி விட்டுருவோம். தூக்கி விட்டோம்னா இந்த டூல்ஸ் கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரியும், ஓகேங்களா? இங்கே தான் ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோடு அனலிசிஸே நம்ம இங்கே தான் பண்ண முடியும், அங்கே பண்ண முடியாது. ஸோ லொக்கேஷன், ஸோ ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோடில் நம்ம கொடுக்குற இன்புட் அங்கே தான் போய் நம்ம வந்து லொக்கேஷன் கொடுப்போம். ஸோ லொக்கேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கோ, ஆனால் இங்கே சிஸ்டம் ஜோன் தனியாக கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் எனர்ஜி மாடல், ஸோ இது என்ன ஆகுனா ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயும் இது உண்டு, ஓகேங்களா? இந்த எனர்ஜி மாடல் எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், மாசிங் அண்ட் சைட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஆர்க்கில் இது பண்ணும்போது எனர்ஜி மாடல்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு எனர்ஜி அனலிசிஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹீட்டிங் அண்ட் கூலிங்களோடையும் கொண்டாந்து எனர்ஜி அனலிசிஸ்லேயே கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஸோ சிஸ்டம் அனலிசிஸ்ன்னு போனீங்கன்னா அதில் இப்போ ஸோ கிரியேட் எனர்ஜி மாடல்னு சொன்னிங்கன்னா HVAC பேஸ் பண்ணி அப்படியே நம்ம மாற்றிக்க முடியும், கேட்கும் என்ன ஆப்ஷன் வேணும்னு. அடுத்து சிஸ்டம் அனலிசிஸ், இதில் போனீங்கன்னா
பில்டிங்க்கு பார்க்கணுமா இல்லை ஹச்சுஏசி பார்க்கணுமா பண்ணாமல் போயிட்டு அதில் நிறைய இன்புட்ஸ் இருக்குது, நிறைய நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறது தான் சில வேலைகள்லாம் பண்ணோம், அதனால் இது பண்ணல. ஸோ ஜென்ரேட், இது ஆன்லைன் சர்வீஸ் ஓகேங்களா. உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்து இங்கே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் சர்வீஸ் ஜென்ரேட் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஆப்டிமைஸ், ஸோ என்னென்ன இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கணும். ஸோ இதோட செட்டிங், எனர்ஜி செட்டிங்ஸ், ஸோ இங்கே போயிட்டு என்னென்ன வேணும் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து யூஸ் கன்செப்ஷன் மாஸ் ஓகே. ஸோ ரூம் யூஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்பேஸ் வேணுமா, எதை பேஸ் பண்ணி வேணும் எல்லாமே இங்கே போய்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ரிப்போர்ட் எங்கே ஸ்டோர் ஆகணும் ஓகே, எல்லாமே இங்கே இருக்கும். என்ன வேணுமோ நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஜோன் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே இது இல்லாமல் வந்து எலக்ட்ரிக் அனாலிசிஸ் இங்கே பண்ண முடியும். இன்னொன்று இப்போ ரூட் அனாலிசிஸ்னு ஒன்று ஓகேங்களா, பழசுலேயே இருக்கும் பாத் ஆஃப் ட்ராவல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே அதில் இப்போ வந்து நிறைய ரிவல் ஆப்ஸ்டகிள்ஸ் என்னென்ன வேணும் எல்லாமே இங்கே பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறேன் ஓகேங்களா, பாத் ஆஃப் ட்ராவல்னு சொன்னோம்னா அந்த ரூமுக்கு எப்படி போகலாங்கிறத காமிக்கும் ஓகேங்களா. அப்ஸ்டகிள்ஸ் சொன்னோம்னா நம்ம என்னென்னா எதெல்லாம் அப்ஸ்டகிள்ஸ் ஆக்சே பார்த்திங்கன்னா ரிவல் இங்கே ஒன்றுமே இல்லை ஓகே. ஸோ இங்கே போயிட்டு நான் கொடுத்தேன்னா எனக்கு எதெல்லாம் அப்ஸ்டகிள்ஸ் ஓகே, எனக்கு டோர் வந்து அப்ஸ்டகிள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். மீது எல்லாமே நான் அப்ஸ்டகிள்ஸும் கொடுத்தோம்னா சப்போஸ் நடுவில் வந்து ஒரு காலம் வரதால் நேரம் அதில் போக மாட்டேன், காலம் வர இடத்துல நான் ஒதுங்கி போய்க்குவேன் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இங்கே நம்ம செட் பண்ணிக்க முடியும், பண்ணிவிட்டு நம்ம நம்மளால் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுதான் ஓகே. ஸோ மாசிங் இன்சைட் ப்யூர்லி ஆர்க் ஓரியன்டட், ஸோ கொலாபரேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் ஷேர் மானிட்டரிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இது இல்லாமல் மீதி எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான் கொலாபரேட். ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி ஒர்க் செட்டில் நம்ம இது பண்ண முடியாது, இங்கே ஒர்க் செட்னு கிளிக் பண்ணாவே நமக்கு வந்து ஒர்க் ஷேரிங் டைரெக்டாக எனேபிள் ஆயிரும். அடுத்து வியூவில் போனீங்கன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் அதில் உள்ளது தான் மேனேஜ், அங்கே உள்ளது தான். பட் இங்கே வந்து பேராமீட்டர் சர்வீசஸ்ன்னு ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம பின்னாடி போகும்போது பார்த்துக்கோம். அதே மாதிரி கிரியேட் ஸ்டடி எக்ஸ்ப்ளோர் அவுட்கம்ஸ்னு இருக்குது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது மேக்ரோ மேனேஜர், இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. பழசில் வந்து 20 உள்ள ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்காது ஓகேங்களா. என்னென்னா இப்போ வந்து பிசிஎஃப் ஃபைல், அதாவது பைப்பிங் காம்போனன்ட் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நான் இப்போ வந்து பிளம்பிங் பைப்பிங் வரைஞ்சிருக்கேன், அது ஐசோமெட்ரிக் வியூவாக மாற்றணும் அப்படின்னா வந்து எனக்கு ஆட்டோகட் பிளான் த்ரீல ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து இன்புட் வந்து பிசிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே ஐசோமெட்ரிக் ட்ராயிங்காக வரைஞ்சி கொடுத்துரும். ஸோ அந்த அவுட்புட் மாற்றணும்னா நம்ம மேக்ரோ மேனேஜரில் போய் சில செட்டிங்ஸ் கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்க முடியும். ஸோ இதே வச்சு ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஆட்இன்ஸாக வரும், அதெல்லாம் பெய்ட் சர்வீஸ் ஓகேங்களா. ஸோ ஆட்இன்ஸில் கொடுத்து பண்ணணும், பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து மாடிஃபைன்னு போனீங்கன்னா இங்கே ஆஸ் யூஷுவல் உள்ள மாடிஃபை டூல்ஸ் தான். சில டூல்ஸ் இங்கே கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அதெல்லாம் நம்ம டியூ கோர்ஸில் நம்ம பார்ப்போம் ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரௌசர் ஆஸ் யூஷுவல் அதில் உள்ள மாதிரியே தான். பட் ஷெடியூல்ஸ் பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக சில ஷெடியூல்ஸ் அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே. டெம்ப்ளேட்லேயே இங்கே ஆடாக இருக்குது, எலக்ட்ரிக்கல் அனாலிசிஸ் பஸ் ஷெடியூல், எலக்ட்ரிக்ல லோட் ஷெடியூல் ஓகேங்களா. நமக்கு ஓகே ஓகே அந்த ஷெடியூல் ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வந்துடும். சப்ளை ஃப்ரம் ஓகே எலக்ட்ரிக்கலில் இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரீவியஸாக கிடையாது, நம்ம பண்ண பண்ண நமக்கு இங்கே வந்துடும் ஓகேங்களா, எல்லாமே பண்ணிக்க முடியும். அடுத்து போயிட்டு நியூ ஓப்பன் ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா கேட் ஃபார்மேட்டுக்காக அதில் உள்ள மாதிரியே பண்ணிக்க முடியும். எஸ்டிஎல் அதெல்லாம் பண்ணலாம், சாட்டு டிஜிஎன் டிஎக்ஸ்எஃப் பிடிஎஃபாக இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். டிடபிள்யூஎஃப் ஓகே இங்கே எதுவுமே இல்லை. ஜிபி எக்ஸ்எம்எல் ஐஎஃப்எஸ்சி அதே மாதிரி ஓடிபிசி இமேஜஸ் ஓகே வாக்தோ ரிப்போர்ட்ஸ் ஓகே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது. எக்ஸ்போர்ட்டு செட்டப் எக்ஸ்போர்ட் செட்டப் இங்கே பண்ணிக்க முடியும். க்ளோஸ்னால் இந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிரும் ஆப்ஷன்ஸ். ஸோ அங்கே உள்ள மாதிரி ஜென்ரல் யூசர் நேமு எல்லாமே அங்கே உள்ள மாதிரி தான் நமக்கு இங்கே இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா, ஏன்னா அங்கே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஓகே. ஏன்னா இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் டூல் இருக்குது, அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ வெளில வந்துட்டு பார்ப்போம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல் எங்கே ஆட் ஆயிருக்குன்னு. ப்ரீகாஸ்ட்டு இன்சர்ட் ஓகே அதிலே போய் பார்ப்போம் எந்த லொக்கேஷனில் வருதுன்னு. ரூட் அனாலிசிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா, அப்படின்னா நமக்கு உள்ளே தான் வரும். ஓகேங்களா.
ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு புதுசெல்லாம் இருக்குது. யூசர் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓப்பன் ஆகாது, எனக்கு இந்த டூல் இங்கே ஸ்ட்ரக்சர் இதில் போனால் தான் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் புதுசாக என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ஸ்விட்சிங், டேப் ஆர்டர், ஹிஸ்ட்ரி ஆர்டர், ஓகேங்களா. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப் அடிச்சிங்கன்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறத சுவிட்சஸ் ஒவ்வொரு வியூவாக நம்ம மாற்றிக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆர்டர்னால் நீங்கள் எப்படி எப்படி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வரும். ஸோ கிராஃபிக்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கிராஃபிக்ஸ்லேயும் இப்போ நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க. பேக்ரவுண்டு செலெக்ஷன், ப்ரீ செலெக்ஷன், அலர்ட்டு, கால்குலேட்டிங், ரீபார் எடிட்டிங் புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஃபைல் லொக்கேஷன், ஸோ ஃபைல் லொக்கேஷனில் எனர்ஜி அனலைசிஸ் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. திருப்பி இங்கே நம்ம டெம்ப்ளேட் அங்கே ஆட் பண்ணுற மாதிரியே தான், ஓகேங்களா. ஸோ ஃபைல் லொக்கேஷன் என்ன, ரெண்டரிங், ஸோ ஸ்வெல்லிங், ஸ்டேரிங் வீல் எல்லாமே அங்கே உள்ள மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து நம்ம அங்கே போகும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே நிறையா டூல் பாக்ஸில் நிறையா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இங்கே பிடிஎஃப், சிங்க்ரோனைஸ் வித் சென்ட்ரல், நிறைய என்னென்னமோ ஆட் ஆகிருக்கு, ஓகே. ஸோ நம்ம ஒவ்வொன்றும் அந்தந்த டியூ கோர்ஸில் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம், பழசை பற்றிலாம் நம்ம இங்கே பேசலை, ஓகேங்களா. பழசை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இன்ட்ரோ வேணும்னா முன்னாடியே ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டிருக்க வீடியோ இங்கே எங்களோட யூடியூப்லேயே ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ தான் இருக்கும், ரெண்டாவது வீடியோவாக இருக்கும் ஆக்சுவலாக. அது சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரெண்டாவது வீடியோவாக இருக்கும், ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் ஓகே. ஸோ அதோட லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும், ஓகேங்களா, இன்ட்ரொடக்ஷன். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ தான், ஓகேங்களா. கட்டாயம் நாங்கள் வந்து கோர்சஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. சர்டிஃபிகேட் கோர்சஸ், புது புது கோர்சஸ் நாங்கள் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் ஆஸ் பர் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் பிரகாரம் நாங்கள் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ரிவிட் எம்இபியை இப்போ வந்து நாங்கள் பிரிச்சுருக்கோம், ஓகேங்களா. ரிவிட் மெக்கானிக்கல், ரிவிட் எலக்ட்ரிக்கல், ரிவிட் பிளம்பிங் அண்டு ஹச்விஏசி. ஹச்விஏசி வந்து தனியாக கேட்டிருக்காங்க நிறைய பேர், எனக்கு மேனுவல் கால்குலேஷன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி. அதோடய டெமோ வீடியோஸும் இதில் லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள் என்னென்ன வருது ஹச்விஏசியில், ஓகேங்களா. அது பண்ணியிருக்கோம். ஸோ எம்இபியும் நாங்கள் எடுக்கிறோம். எம்இபின்னா அந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கில் வர கோர்சஸ் அப்படியே கிளப் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் 2023 பேஸ் பண்ணி இப்போ நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ்லாம் பார்த்திங்கன்னா 2018 பேஸ் பண்ணி இருந்திருக்கோம், இப்போ வர சிலபஸ் வந்து 2023 பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும், ஏன்னா அப்பப்போ நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோவை பாருங்கள், பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.